வெள்ளிக்கிழமை இரவு மத்திய அரசு இந்திய குடிமக்களுக்கான மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை அறிவித்தது. இந்தியாவின் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது முன்னாள் குடியரசுத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான பிரணாப் முகர்ஜி, மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவனர்களில் ஒருவருமான நானாஜி தேஷ்முக், அதேபோல அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பாடகர் பூபன் ஆகியோருக்கான விருதை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அறிவித்தார். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் அண்ணாவிற்கும் பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாளாக இருந்தது. சட்டமன்றத்திலும் இதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் இன்று மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மனு ஒன்றை அளித்திருந்தார். அந்த மனுவில் இந்த கோரிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அண்ணா ஜெயலலிதாவிற்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இதில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் விரிவான விவரங்களை நமது செய்தியாளர் தமிழரசிடம் கேட்கலாம். தமிழரசி, இதன் அடிப்படையில் இந்த கோரிக்கையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார், என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் நடந்திருக்கு? சிபி, அதாவது இன்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்திருந்தார். அவர் எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழாவிற்காக வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக அடிக்கல் நாட்டை இது செய்தார். அதன் பிறகு இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். இன்றைய தினம் தமிழகம் வந்த பிரதமர் மோடியிடம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 17 அம்ச கோரிக்கைகளை வழங்கிய கோரிக்கை மனுவை அவரிடம் அளித்திருக்கிறார். குறிப்பாக அதில் குறிப்பிடும்படியாக முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும், அதே போல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் ஆகியோருக்கும், அதாவது ஜெயலலிதாவிற்கு வழங்கும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த மனுவானது குறிப்பிட கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெயரை சூட்ட வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மத்திய சென்ட்ரல் ரயில் நிலையம் என பெயர் சூட்ட வேண்டும் என்று அந்த கோரிக்கை மனுவில் முக்கிய கோரிக்கையாக இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே அண்ணாதுரை மற்றும் ஜெயலலிதா ஆகியோருக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் என ஏற்கனவே சட்டமன்றத்தில் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அந்த சூழலில் தற்போது இந்த கோரிக்கை என்பது மீண்டும் பிரதமரிடம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகா சமர்ப்பித்திருக்கக்கூடிய விரிவான திட்ட அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என ஏற்கனவே கடந்த அதாவது நேற்று முன்தினம் தமிழக முதலமைச்சர் பாரத பிரதமருக்கு கடிதத்தை எழுதியிருந்தார். இந்த சூழலில் இந்த கோரிக்கை என்பது மீண்டும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு சமர்ப்பித்திருக்கக்கூடிய விரிவான திட்ட அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது தற்போது மீண்டும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து அணை பாதுகாப்பு மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அணை பாதுகாப்பு மசோதா என்பது நிறைவேற்றப்பட்டால் தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும், எனவே இந்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும், நிறுத்தி வைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை நிவாரணத்தை வழங்க மத்திய அரசு உதவ வேண்டும், அதற்கு போதுமான நிதியை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முக்கிய கோரிக்கையாக இதில் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக அதாவது ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பிறகு தமிழகத்திற்கு வர வேண்டிய நிலுவை தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக தமிழக அமைச்சர்கள் மத்திய அரசிடம் பலமுறை கோரிக்கையை வைத்திருக்கின்றனர். தற்போதும் தமிழகம் வந்த பிரதமரிடம் இந்த கோரிக்கை என்பதை முக்கியமாக தமிழக அரசு முன்வைத்திருக்கிறது. தமிழகத்திற்கு வர வேண்டிய அதாவது பங்கான தொகையை ஐஜிஎஸ்டி எனப்படும் தமிழகத்திற்கு வர வேண்டிய இந்த தொகையை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும். குறிப்பாக 2017-18 ஆண்டிற்கு வர வேண்டிய அந்த தொகையை தமிழக அரசிற்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை மெட்ரோ திட்டத்திற்காக அந்த ஒப்பந்தங்கள் குறித்தும் இந்த கோரிக்கை மனுவில் 17 அம்ச கோரிக்கைகள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த கோரிக்கை மனுவில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சிபி,
கண்டிப்பாக தமிழரசி. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 17 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் முத்தாய்ப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அண்ணாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பலமுறை தொடர்பாக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆளுநர் உரையிலும் இது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சூழலில்தான் தமிழகத்திற்கு வந்த பிரதமரிடம் தமிழக முதலமைச்சர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தமிழரசு.